ஹலோ ஹலோ குட்டீஸ், நான் மட்டும் ஹலோ சொல்கிறேன், நீங்கள் எனக்கு ஒரு ஹலோ சொல்லலாம்ல, சொல்கிறீங்களா? ஹலோ ஹலோ. நான் எல்லாம் ஆக்ஷனோடு பண்ணுறேன். எப்படி பண்ணணும் உங்களுக்கு? ஹலோ சொன்னா நீங்களே எனக்கு சொல்கிறீங்களா? அதே போல் கை காட்டி ஹலோ ஹலோ. இன்னும் கொஞ்சம் சத்தமா ஹலோ. வா, ஓகே. எப்படி இருக்கீங்க நீங்கள்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். என்ன திருப்பி கேட்க மாட்டீங்களா நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு? கேட்குறீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ, நானும் நல்லா இருக்கேன். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கேண்டி ஸ்பாட்டோட எபிசோட் 3க்கு வந்திருக்கிறோம். ஸோ எபிசோட் 1 அண்ட் எபிசோட் 2, இந்த ரெண்டு எபிசோடையும் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்ஜாய் பண்ணதும் இல்லாமல் நீங்கள் நிறைய புதுசாக கற்றுருப்பீங்க, கரெக்டாக? சாங்ஸ் கற்றுருப்பீங்க, ஆக்ஷன்ஸ் கற்றுருப்பீங்க, வசனம் கற்றுருப்பீங்க, கதை கேட்டிருப்பீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்பீங்க. இப்படி நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கிட்டே வரீங்க. ஸோ இன்னைக்கு இந்த கேண்டி ஸ்பாட் எபிசோட் 3லேயும் உங்களுக்காக நிறைய புது புது காரியங்கள்லாம் இருக்குது. என்ஜாய் பண்ண ரெடியா? ரெடி. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். ரெடியா? ரெடி. ஆர் யூ ரெடி? ரெடி. கை எங்கே? கையை காட்டலையே, ரெடி மட்டும் தான் சொல்கிறீங்களே. கை காட்டுங்களேன். ரெடி? ரெடி. ஓகே, நம்ம இப்போ எபிசோட் 3க்குள்ள போகலாம். ஹலோ குட்டீஸ், ஹாப்பியாக இருக்கீங்களா? அமீன். நம்ம அந்த ப்ரோக்ராம் போகமுந்தி இந்த கேண்டி ஸ்பாட் 3வது ப்ரோக்ராமை கர்த்தரை ஆஸ்வதிக்கும்படியாக நாம் யாவரும் ஜெபிக்க போகிறோம். நம்ம இயேசப்பாவை நோக்கி முழங்கால் படியிட்டு கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? எல்லாம் கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரங்கத்தாவே, அப்பா அந்த கேண்டி ஸ்பாட் 3வது ப்ரோக்ராமை நீங்கள் ஆஸ்வதிக்கும்படியான் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக அநேக சிறு பிள்ளைகள் இதை பார்க்க நீங்கள் உதவி செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் ஏராளமான சிறு பிள்ளைகள் இதை பார்த்து மகிழ கர்த்தர் உதவி செய்யுங்க ஐயா. அநேக பிள்ளைகள் வாஞ்சியோடு, தாகத்தோடு, உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்தையா. அது நிமித்தம் உம்முடைய அளவற்ற ஆசுவாங்களை காண கர்த்தர் உதவி செய்யுங்க ஐயா. உம்முடைய சமூகத்தில் அமருகிற நேரம் ஒரு ஆஸ்வாத்தின் நேரம் அல்லவா ஐயா? சிறு பிள்ளைகள் அப்படியாய் வாஞ்சியோடு அமருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அளவில்லாமல் ஆஸ்வதிக்க முடியாய். பிள்ளைகளுடைய வாஞ்சிகளை நிறைவேற்ற முடியாய். விசேஷ ஞானத்தை தந்தரலும் முடியாய். ஒவ்வொருவரும் கிட்டி நெருங்கி செவிக்கிற நல்ல அனுபவத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கத்தாதாமை தந்தரலும் முடியாய் செவிக்கிறோம். இயேசின் மூலம் செபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். குட்டீஸ், நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லாருமே நம்ம சந்தோஷமாக டான்ஸ் ஆடி ஒரு புது சாங் நம்ம எல்லாம் கற்றுக்க போகிறோம். அந்த சாங் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். உங்களுக்காக அக்கா டான்ஸ் ஆடுவாங்க, நம்ம பாட்டை கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டை நம்ம கற்றுக்கிட்டு நம்மளும் சேர்ந்து என்ன பண்ணலாம்? டான்ஸ் ஆடலாம். ஓகேயா? இப்போ உங்களுக்காக ஆக்ஷன் பண்ண போகிறாங்க, பார்க்க ரெடியா? உங்களுக்காக டான்ஸ் ஆடுறாங்க, நீங்கள் உங்களை சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்களா? நீ
தம்பிதங்கா இசப்பாமி வார்த்தை கேளு 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 இயேசுவோடு நீ இருந்தால் ஞானம் உண்டு ஞான
ரொம்ப அழகா ஆக்ஷன் பண்ணீங்க. God bless you. குட்டீஸ், அப்பா நீங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? கரெக்டா, நல்லா டான்ஸ் ஆடினீங்க, சூப்பரா பாடினீங்க, செம்மையா ஆக்ஷன் பண்ணீங்க, நாங்க பார்த்துட்டே இருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டோரி டைம். இப்போ உங்களுக்காக முத்து அண்ணான்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு சின்னதாக அழகான ஒரு கதை உங்களுக்காக சொல்ல போகிறாங்க. நம்ம எல்லாம் கதை கேட்கலாமா? கேட்கலாம். கேட்கலாமா? கேட்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் கதைக்குள்ளே போகலாம். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கேண்டி ஸ்பாட். இன்றைக்கி கூட இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல அண்ணன் வந்திருக்கேன். ஓகேங்களா? யார் யாருக்கெல்லாம் கதை பிடிக்கும்? எல்லாருக்கும் கதை பிடிக்கும்ல. இப்போ அண்ணன் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி ஒரு கதையை வந்து பீட்டர்னு ஒரு தம்பியை பற்றி பார்க்க போகிறோம். பேர் என்னது? ஓகே, சூப்பர். பீட்டர், பீட்டர்னு ஒரு தம்பி இருந்தாங்களாம். ஓகேங்களா? பீட்டர் தம்பி எப்படின்னா, அவங்க வந்து ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்களாம். தினமும் ப்ரே பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலியாக என்ன பண்ணுவாங்க, அதுனா வாரந்தோறும் சபைக்கு போவாங்க. ஓகேங்களா? அப்போ பீட்டருக்கு வந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட். இங்கே இருக்க யார் யாருக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்? ஓகே, சூப்பர். அது மாதிரி பீட்டருக்கும் ரன்னிங் ரேஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ரன்னிங் ரேஸில் வந்து ஸ்கூலில் வச்சாங்கன்னா அவர் தான் முதல்ல வருவார். அப்படி அவர் வந்து ரன்னிங் ரேஸில் வந்து சூப்பராக ஜொலிக்கிறவர். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன ஆச்சுங்களா, ஆனால் அவர்கிட்ட தேவையான அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ இல்லை அவர்கிட்ட. அவர் சாதாரண ஒரு ஷூவை போட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கிட்டு தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு நாள் அவருக்கு ஆசையாக இருந்துச்சு, அவருக்கு வந்து புது ஷூ போட்டு அந்த ரன்னிங் ரேஸ் போடணும்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா கிட்டே போய் அவர் கேட்குறாரு. பீட்டர் தம்பி, பீட்டர் தம்பி கேட்கும்போது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் ஜெபம் பண்ணு, ப்ரேயர் பண்ணு, ஏசப்பா வந்து உனக்கு தேவைன்னா அந்த பொருளை உனக்கு தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பீட்டர் தம்பி என்ன பண்ணார், அம்மா வாங்கி தரலேன்னு கோவப்படாமல் ஆண்டவர்கிட்ட போய் ஏசப்பா கிட்டே போய் ஜெபம் பண்ணுறாங்க. ஏசப்பா, ஏசப்பா, எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ வேணும், ஏன்னா நான் ரன்னிங் ரேஸ் ஓடுறதுக்கு எனக்கு பழைய ஷூ தான் இருக்குது, எனக்கு புதுசாக ஒரு ஷூ வேணுமே அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அவருடைய வேலைகளை, தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. திருப்பி ரன்னிங் ரேஸ் போகிறாங்க, அதே பழைய ஷூ தான் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் சில நாள் கழித்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல். ஓகேங்களா? அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் ரன்னிங் ரேஸ் இருந்துச்சு. அப்போது வந்து பீட்டருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ கூட அவருக்கு வந்து மனசில் வந்து, ஐயோ ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் போகிறோம், அங்கே நிறையா வருவாங்க, ஆனாலும் நம்ம இந்த ஷூ போட்டு தான் ஓட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் செய்வாங்க, கண்டிப்பாக நம்ம ப்ரேயருக்கு வந்து ஆண்டவர் பதில் தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு என்ன பண்ணாங்க, அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டாங்க. அப்போது வந்து கலந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, நான் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் போகிறேன், எனக்கு ரன்னிங் ரேஸ்லாம் நான் ஜெயிக்கணும், எனக்கு அது தேவையான பலத்தை நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி பீட்டர் என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணிவிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ரன்னிங் ரேஸில் வந்து ஆச்சரிய விதமாக அவர் வந்து முதலாவதாக வந்துடுறாங்க. அப்போது வந்து ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்போது வந்து எல்லாருக்கும் இப்போ ரன்னிங் ரேஸ் முடித்து ஃபஸ்ட்டு வந்தோன்னே என்ன கொடுப்பாங்க, ப்ரைஸ் கொடுப்பாங்க. ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு எல்லாம் லைனில் நின்றுட்டுருக்காங்க, முதலாவதாக பீட்டர் அவங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பீட்டருக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லி. போய் பார்த்தா ஒரு கிஃப்ட் ஆம்பர் மாதிரி இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லி அவர் வாங்கி சரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அது உள்ள என்ன சர்ப்ரைஸ் இருந்திருக்கும், யாராவது சொல்கிறீங்களா? அந்த கிஃப்ட் ஆம்பரில் என்ன இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க, யாராவது சொல்கிறீங்களா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். என்ன அந்த தம்பி தெரிலன்றான், சரி வேறு யாரும் ட்ரை பண்ணுறீங்களா, சொல்கிறீங்களா?
ஓகே அந்த தம்பி கரெக்டாக சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா நான் சொல்கிறேன் அந்த தம்பி என்ன சொன்னாங்கன்னா ஷூன்னு சொன்னாங்க ஆமாம் அந்த பெரிய நல்ல ஸ்போர்ட்ஸ் ஷூவாக அவங்களுக்கு வந்து பீட்டருக்கு வந்து அந்த கிஃப்ட் ஹாம்பரில் இருந்துச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அந்த பீட்டர் தம்பிக்கு ஏன்னா அவர் வந்து அதுக்காக ஜோம் பண்ணாங்க ஜோம் பண்ணி ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஜெயிச்சது இல்லாமல் அந்த கிஃப்ட் ஹாம்பரில் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூவை கர்த்தர் கொடுத்தாங்க அது மாதிரி வந்து நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள்களை வந்து ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணும்போது ஏசப்பா வந்து உங்களுக்கு தேவையான ஒன்று எல்லா பொருள்களையும் ஏசப்பா வந்து உங்களுக்கு தருவாங்க ஓகேங்களா குட்டீஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம் பாய் குட்டீஸ் கதை கேட்டீங்களா சூப்பராக இருந்ததா இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்காக மனப்பாட வசனம் சொல்ல போகிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான்சி அக்கா வந்து ஒரு சின்ன மனப்பாட வசனம் உங்களுக்காக சொல்லித்தர போகிறாங்க நீங்கள் எல்லாம் மனப்பாட வசனம் படிக்க ரெடியா ரெடி படிக்குனாலே நீங்கள் ரொம்பலாம் மூஞ்ச ரொம்ப கஷ்டமாக வச்சுருக்கிறது தெரியுது படிக்க ரெடியா ரெடி என்னப்பா இவ்வளோ கஷ்டமாக சொல்கிறீங்க நல்ல சத்தமாக சிரிச்சுட்டே சொல்லலாமா படிக்க ரெடியா ரெடி ஓகே இப்போ நான்சி அக்கா வந்து உங்களுக்காக வசனம் சொல்ல போகிறாங்க நம்ம வசனத்துக்குள்ளே கடந்து போகலாம் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் பீட்டர்ன்ற ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பீட்டர்ன்ற தம்பி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஜெபிச்சு அவனுக்கு பிடிச்ச ஷூ வாங்கிக்கிட்டான் இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணான் எப்படி வின் பண்ணாங்க எல்லாம் ஜீசஸ் கிட்ட கேட்டு ஜெபிச்சதுனால அவங்களுக்கு என்ன ஆச்சு புது ஷூ கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க எதில் ரன்னிங் ரேஸில் ஸோ எதனால அவங்களுக்கு கிடச்சிது ஜெபம் ஜெபிச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு குட்டியான மனப்பாட வசனம் சொல்லலாம் எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா இப்போ அக்கா ஒரு வாட்டி சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லணும் ஓகேவா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இது என்ன அதிகாரம் பிலிப்பியர் 4:6 பிலிப்பியர் 4:6 அக்கா இன்னொரு வாட்டி இந்த வசனத்தை சொல்றேன் நீங்களும் இப்போ ரிப்பீட் பண்ணலாம் ஓகேவா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பிலிப்பியர் 4:6 வெரி குட் குட்டீஸ் இப்போ அக்கா ஆக்ஷன் பண்ணுவேன் நீங்க ஒரு ரிப்பீட் பண்ணணும் ஓகேவா நம்ம எல்லாம் சேர்ந்த நான் இப்போ ஆக்ஷன் பண்ணுவேன் நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லணும் ஓகே ரெடி குட்டீஸ் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் வெரி குட் இப்போ என்ன அதிகாரம் சொல்லலாமா பிலிப்பியர் 4:6 இன்னொரு வாட்டி சொல்றீங்களா பிலிப்பியர் 4:6 வெரி குட் குட்டீஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிறேன் பாய் குட்டீஸ் இந்த கேண்டி ஸ்பாட் ப்ரோக்ராமில் அப்படியாக ஃபஸ்ட்டு நம்ம ப்ரேயர் பண்ணோம் பாட்டு கற்றுக்கிட்டோம் டான்ஸ் ஆடணும் கதை கேட்டோம் மனப்பாட வசனம் கற்றுக்கிட்டோம்
இப்போ இந்த கேண்டி ஸ்பாட்டோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டாக சின்னதாக ஒரே ஒரு செஷன் இருக்குது. அது என்னென்னா, உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு சின்ன அழகான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் உங்களுக்காக இருக்குது. எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்க ரெடியா? ரெடி. ஓகே, எக்ஸ்பிரிமெண்ட்டுக்குள்ளே போகலாமா? போகலாம். போகலாமா? போகலாம். ஓகே, இன்னைக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பேர் என்னதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம். என்னது? வசனம். இன்னும் சத்தமா? வசனம். ஓகே, இந்த வசனத்தை பற்றி நம்ம இன்னைக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் எல்லாம் எங்களோட சேர்ந்து எக்ஸ்பிரிமெண்ட் பாருங்க. ஓகேயா? ஹலோ குட்டீஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்கலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்கா கையில் ஒன்று இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? தெரியுதா? இந்த அக்கா கையில் ஒரு சின்ன முட்டை இருக்கு. இந்த அக்கா கையிலையும் ஒன்று இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? இந்த அக்கா கையிலையும் ஒரு முட்டை இருக்கு. ரெண்டு பேர் கையிலையும் ஒரு முட்டை இருக்கு. எத்தனை பேருக்கு முட்டைனா பிடிக்கும்? ஓகே, எல்லாருக்குமே பிடிக்குமா? ஓகே, என்ன முட்டை பிடிக்கும் உங்களுக்குலாம்? அவிச்ச முட்டை பிடிக்குமா இல்லை பொரிச்ச முட்டை பிடிக்குமா? பொரிச்ச முட்டையா? ஓகே, நிறைய பேர் அதான் சொல்றீங்க. சரி, ஓகே, இன்னைக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த ரெண்டையுமே நம்ம முட்டையா பார்க்க போறது இல்லை. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு மனுஷங்களா நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? இப்போ இந்த மனுஷனுடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்கலாமா? உங்க பேர் என்னது? டாம். ஓகே, இவங்க பேர் டாம். இவங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்கலாமா? உங்க பேர் என்னது? ஜெரி. ஜெரி. டாம் அண்ட் ஜெரி. டாம் அண்ட் ஜெரினால எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சண்டை போட்டுட்டே இருப்பாங்களே. அதனால ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கோம்? தள்ளி தள்ளி உட்கார வச்சிருக்கோம். ஓகேயா? இப்போ டாம் அண்ட் ஜெரி பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும், டாம் வந்து அண்ணன், ஜெரி வந்து தம்பி, இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. இவங்களுடைய அம்மா அப்பா பாத்தீங்கன்னா, அவங்க கிறிஸ்டின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ ரெண்டு பேரும் ரெகுலரா சண்டே கிளாஸ் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, டாம் அண்ட் ஜெரியோட அம்மா சொல்லுவாங்க, டெய்லி நீங்க என்ன பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. காலையில எழுந்திரிச்சோனே டாம் கிட்ட கேட்பாங்க, டாம் பைபிள் வாசியா? வாசிச்சம்மா. டாம் பைபிள் வாசியா சொல்றாங்க. ஜெரியும் கேட்பாங்க, ஜெரி நீ பைபிள் வாசியா? வாசிச்சம்மா. வாசிச்சம்மான்னு ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. ஸோ அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்பா, நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க சொல்லி. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, டாம் அண்ட் ஜெரியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரொம்ப ஹாப்பியா போனாங்க. அப்படி போயிருக்கும் போது டாம்க்கு பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன சப்ஜெக்ட்னு டாம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? டாம், உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு? மேக்ஸ். டாமுக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா. ஜெரிக்கும் ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டம். ஜெரிக்கு என்ன சப்ஜெக்ட் வைக்கலாமா? ஜெரி, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கு? மேக்ஸ். ஜெரிக்கும் மேக்ஸ் தான் கஷ்டமா இருக்கா? இப்படி இவங்க ரெண்டு பேருக்குமே மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க அம்மா சொல்லுவாங்க, டாம் அண்ட் ஜெரி ரெண்டு பேருமே என்ன பண்ணுங்க, காலையில எழுந்திரிச்சோடனே பைபிள் வாசிச்சுட்டு நீங்க நல்லா மேக்ஸ் போட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? சரியா அப்படி சொன்னாங்க. ரெண்டு பேரும் சரி சரின்னு தலையாட்டிட்டாங்க. அப்படியே போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்தது. குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்துட்டு டாம் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க, நல்லா எழுதினாங்க. இங்கிலீஷ் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க, நல்லா எழுதினாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ். வீட்டுக்கு வந்தோடனே டாம் ஒரே அழுக, அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு மேக்ஸ் நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு சொல்லி ஒரே அழுது. டாமுக்கு அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஃபீவர் வந்துடுச்சு. டாம் மேக்ஸ் எக்ஸாம் என்ன பண்ண முடியல, அட்டன் பண்ண முடியல. ஆனா ஜெரி பாத்தீங்கன்னா, ஜெரியும் மேக்ஸ் எக்ஸாம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கும் ரொம்ப டஃபா இருந்தது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா எழுதி சக்சஸ் நாங்க பாக்கலாமா? இதுதான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் மேக்ஸ் பேப்பர். இது டாமுக்கான மேக்ஸ் பேப்பர், இது ஜெரிக்கான மேக்ஸ் பேப்பர். ஸோ இப்போ டாம் பாத்தீங்கன்னா மேக்ஸ் பேப்பர் எழுத முடியாம என்ன ஆயிடுச்சு, டாம் ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்போ ஜெரி பாத்தீங்கன்னா, ஜெரியும் மேக்ஸ் டஃப்னு சொன்னாங்கல்ல, ஆனா ஜெரி மேக்ஸ் பேப்பர் அட்டன் பண்ணும்போது என்ன ஆகுறான்னு பார்க்கலாம். ஜெரி பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிட்டாங்க. டாம் என்ன ஆயாச்சு, ஃபெயில் ஆயாச்சு. ஜெரி என்ன ஆயாச்சு, மேக்ஸ் பேப்பர்ல பாஸ் ஆயாச்சு. அவங்க அம்மாக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி ஜெரி பாஸ் ஆனாங்க, ரெண்டு பேருக்குமே மேக்ஸ் டஃப் ஆச்சே அப்படி சொல்லி கூப்பிட்டு கேட்கும் போது அப்பதான் ஜெரி சொல்றாங்க, அம்மா எனக்கு மேக்ஸ் ரொம்ப டஃப்பா இருந்தது, ஆனா ஒரு காரியம், நான் டெய்லி பைபிள் வாசிக்கும் போது ஏசப்பா சொன்னாங்க, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் நான் தரேன்னு சொல்லி சொன்னாங்கம்மா அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தை நான் என்ன பண்ணேன்,
பிடிச்சிட்டேன் அந்த வசனம் என்னோட இருதயத்துல இருந்தது அந்த வசனம் எனக்கு நல்ல பலனை தந்தது அந்த வசனம் எனக்கு நல்ல ஞானத்தை தந்தது அந்த வசனம் நான் பாஸ் பண்ண வச்சுமா அப்படி சொல்லி யாசனது ஜெரி சொன்னாங்க உடனே அவங்க அம்மா நெக்ஸ்ட் டாம் கூப்பிட்டு கேட்டாங்க டாம் நீயும் டெய்லி பைபிள் வாசியே என்ன ஆச்சு அப்படி கேட்டாங்க அப்பதான் டாம் ஒரு உண்மை அவங்க அம்மாவுக்கு சொன்னாங்க அம்மா நான் என்ன பண்ணல பைபிள் வாசிக்கவே இல்லம்மா உங்களை என்ன பண்ணிட்டேன் ஏமாத்திட்டம்மா அப்படின்னு சொன்னாங்க குட்டீஸ் நீங்க கூட என்ன பண்ணுங்க டெய்லி ஏசப்பா கொடுத்த பைபிள் என்ன பண்ணுங்க திறந்து நல்லா படிங்க அந்த வசனம் உங்களை என்ன பண்ணும் நல்லா பலப்படுத்தும் அந்த வசனம் உங்களுக்கு என்ன பண்ணும் நல்ல தைரியத்தை தரும் ஏசப்பாவோட வசனம் உங்களோட இருதயத்துல இருக்கும்போது இந்த உலகத்துல நீங்க நிச்சயமா என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் உங்களாலையும் கூடாத காரியம் இல்ல ஒண்ணுமே இல்ல சோ நாளைல இருந்து நிச்சயமா நீங்க என்ன பண்ணணும் டெய்லி பைபிள் வாசிக்கணும் ஒரு வசனத்தை என்ன பண்ணுங்க நல்லா மனப்பாடம் பண்ணுங்க அந்த வசனம் உங்களை நிச்சயமா என்ன ஆக்கும் ஒரு பெரியவன ஆக்கும் அந்த வசனம் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி என்ன பண்ணும் கொண்டு வந்து தரும் தேங்க்யூ குட்டீஸ் நம்ம இப்ப நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம்ல ரெண்டு பேர் பார்த்தோம் டாம் அண்ட் ஜெரி டாம்க்கும் ஜெரிக்கும் மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது ஆனால் டாம் பார்த்தீங்கன்னா வசனம் படிக்காதனால அவனுக்குள்ள தைரியம் இல்லை ரொம்ப பயம் வந்துடுச்சு டாம் என்ன பண்ணிட்டாங்க எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டாங்க ஆனால் ஜெரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வசனம் இருந்தது அந்த வசனம் ஜெரிக்கு நல்ல தைரியத்தை தந்தது அந்த வசனம் ஜெரிக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தது அப்படி ஞானத்தை கொடுத்து தைரியத்தை கொடுத்து எக்ஸாம் என்ன பண்ணி வைத்தது மேக்ஸ்ல பாஸ் பண்ண வைத்தது ஸோ நீங்களும் இந்த ஜெரியை போல டெய்லி என்ன பண்ணுங்க மறக்காம ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை என்ன பண்ணுங்க கண்டிப்பா வாசிங்க அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க ஓகேயா ஷியோர் ஓகே பாய் குட்டீஸ் இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கான டைம் வந்துடுச்சு ஓகே இந்த கேண்டி ஸ்பாட் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் நீங்கள் எங்களுக்கு ஒரு சின்ன கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிங்க அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் பண்ணணுன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டையும் அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் அது இல்லாமல் நீங்களும் டெய்லி என்ன பண்ணணும் காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரேயர் பண்ணுங்கள் டெய்லி பைபிள் வாசிங்க நிச்சயமாக இது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம இந்த பாட்டு இந்த சாங்கு இதெல்லாம் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிறதான எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் போய் நீங்கள் எல்லா சாங்ஸையும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல் இந்த சாங்ஸ்க்கான கரோக்கியும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் கேட்கலாம் நீங்களும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் அது இல்லாமல் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் போய் சொல்லுங்கள் இதை மாதிரி கேண்டி ஸ்பாட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதில் நிறைய புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த கேண்டி ஸ்பாட்டை நீங்கள் நிச்சயமாக இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் பண்ணுவீங்களா பண்ணுவோம் பண்ணுவீங்களா பண்ணுவோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் சொல்லுங்கள் கேண்டி ஸ்பாட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் டெலிவிஷன் சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் வருது சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உண்மையிலே ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க பாய் பாய் பாய்